வயசுல இருந்தே இப்போ காலேஜ் அட்மிஷன்ஸ் முடிக்கலாம். வேல்ஸ் இன்ஸ்டிடியூட் வழங்கும் BLACKSHEEP EDUIGI இந்தியாவின் முதல் விர்ச்சுவல் எஜுகேஷன் எக்ஸ்போ August 24, 25, and 26 பவர்ட் பை ஞானமணி எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன்ஸ் அசோசியேட் ஸ்பான்சர்ஸ் சாய்ராம் இன்ஸ்டிடியூஷன்ஸ் ரெவோ இன்டர்நேஷனல் காலேஜ் சங்கர் ஐஎஸ் அகாடமி கிருஷ்ண ஸ்கூல் ஆஃப் ஆர்கிடெக்சர் டால் புக்கிங் 9566811811 9626555624 உடனே கால் பண்ணுங்க. ஒரு வெளிப்படையான ஒரு கேள்வியை முன் வச்சிருந்தேன், நெருப்பு இல்லாம புகையாது இல்லையா, என்னதான் பிரச்சனை நாம தலை வச்சது? நீங்க வந்து அடுத்த முகமா வளர்ந்து வரீங்க அப்படின்னு ஒரு கிளாஸ், ஒரு ஈகோ கிளாஸ் உருவாகுது கட்சிக்குள்ள அப்படின்னு ஒரு பேஸ்போல் வெளியே இருக்கு. இது உண்மைதானா? நாங்கள் எல்லாருமே மீண்டும் மீண்டும் சொல்றது, நாங்கள் சீமான் அவர்கள் பின்னால் செல்லவில்லை, நாங்கள் சீமான் அவர்களோடு செல்கிறோம் என்றுதான் நாங்கள் மீண்டும் மீண்டும் சொல்லிக் கொண்டிருக்கோம். அந்த கட்சியினுடைய தலைமை பொறுப்புல இருப்பவங்க அதை நிபந்தனை செய்யக்கூடிய இடத்துல இருக்காங்க அப்படிங்கறத நீங்க உணர்றீங்க தானே? அப்ப அதற்கான ஒரு விடையை தெளிவுபடுத்த இடத்துல இருக்கு திரு சீமான் இருக்காரா இல்லையா? அப்படி ஒரு தேவை வரும்போது கட்டாயமாக கட்சியினுடைய தலைமை வந்து அதை தெளிவுபடுத்துவாங்க. உங்கள் மீது விமர்சனம் குறிப்பான வெளிப்படையா பேசணும் அப்படின்னா, திமுகவினுடைய பிரசாந்த் கிஷோர் வலையில் வீழ்த்தப்பட்டார் திரு கலாசுதமா. கடைசியாக இந்த சிக்கல் குறித்தோடு வேற எந்த விஷயம் குறித்தோ உங்கள்ட்ட திரு சீமான் அவர்கள் எப்போது பேசினார், தொடர்பு எப்ப பேசினார்? அது நான் இப்போதைக்கு நான் பதில் சொல்ல விரும்பலீங்க. இப்போது வரைக்கும் நாம் தமிழக கட்சியில திரு சீமான் அவர்களை தாண்டிய வேறொரு நபர்கள் அடையாளம் காண முடியுமா? நீங்கள் மட்டும் திறனபர் தூதியை பண்ணிக்கிட்டே இருக்கீங்க அப்படின்னு உங்க மேல ஒரு குற்றச்சாட்டு முன்வைக்கிறாங்க, அதுக்கு என்ன பதில்? பயணி வலையொலி என்பது நாம் தமிழர் கட்சி குறித்து பேசுவதற்கு தொடங்கப்பட்டது அல்ல. என்னுடைய தலைவர் பிரபாகரன், என்னுடைய அண்ணன் செந்தமிழன் சீமான் அப்படின்னு நீங்க தான் பல மேடைகளை பேசிருக்கீங்க, இந்த நொடி வரைக்கும் அதில் உறுதியாக இருக்கிறீங்களா? உறுதியா இருக்கிறேங்க. அதுல என்னங்க மாற்று கருத்து இருக்கு? என் தலைவன் பிரபாகரன், என்னுடைய அண்ணன் சீமான். தமிழின் நம்பர் ஒன் அரசியல் யூடியூப் சேனலான ஆதன் தமிழ் நேயர்களுக்கு அன்பு வணக்கங்கள். இன்று நம்முடைய ஆதன் தமிழின் கொடி பறக்க நிகழ்வில் இருக்கக்கூடிய சிறப்பு விருந்தினர் நாம் தமிழர் கட்சியினுடைய இளைஞர் பாசறை ஒருங்கிணைப்பாளர் மரியாதைக்குரிய பேராசிரியர் திரு கலாசுந்தரம் அவர்கள். வணக்கம் திரு கலாசுந்தரம் சார். வணக்கம். நல்லா இருக்கீங்களா? எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு, நல்லா இருக்கீங்க. சமீபத்துலதான் ரொம்ப முக்கியமான ஒரு சில எதிர்ப்புகளை பதிவு பண்ணியிருந்தீங்க, அது மிகப்பெரிய ஒரு அதிர்வலைகளை சமூக ஊடகங்கள் பக்கம் ஏற்படுத்தி இருந்தது. ஏலியன் அப்படிங்கிற ஒரு பாடலுக்கு எதிராக நாங்கள் தமிழன் அப்படின்னு ஒரு பாடல போட்டிருந்தீங்க, ரொம்ப தொடர்ந்து பேசுபொருளா இருந்துகிட்டே வந்திருந்தீங்க, நம்ம பாத்துக்கிட்டே இருந்தோம். ஆனா சமீபத்துல ஒரு மிக முக்கியமான ஒரு பேசுபொருளை நீங்க சிக்குவீங்கன்னு யாரும் எதிர்பார்க்கல. அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நாம் தமிழர் கட்சியிலிருந்து திரு கல்யாணசுந்தரம் வெளியேற்றப்பட்டார், அது வெளியேற்றப்பட்டு இருக்கிறார் அப்படிங்கிற ஒரு வதந்தி அப்படிங்கிற செய்தி பரவிட்டது. ஏன்னா வதந்திங்கிற வார்த்தையை பயன்படுத்துற அப்படின்னா, இப்போது வரைக்கும் அதிகாரப்பூர்வமாக நாம் தமிழர் கட்சியிலிருந்து திரு கலாசுந்தரம் வெளியேற்றப்பட்டார் அப்படிங்கிற செய்தி ஊடகங்கள் யாருக்கும் வரவில்லை, வர கிடைக்கப்பெறல. சோ அப்படிங்கிற அடிப்படையில ஒரு வெளிப்படையான ஒரு கேள்வியை முன் வச்சிருந்தேன், நெருப்பு இல்லாம புகையாது இல்லையா, என்னதான் கட்சி பணிகள் செய்து கொண்டிருக்கோம், கட்சியினரோடு தொடர்பில் இருக்கோம், மற்றபடி இங்க பணிகள் போயிட்டு இருக்கு. இப்ப ஊரடங்கு காலம் அப்படின்னு காட்டி இங்க நடக்கிற பணிகள்ல இப்ப முடிஞ்ச நம்ம என்னால எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற பணிகளோடு ஒத்து நான் வேலை செய்து கொண்டிருக்கேன். இப்ப திடீர்னு எதுக்காக இப்படி ஒரு செய்தி வந்து வந்தது அப்படின்னு தெரியல. அவரு சவுக் சங்கர் அவர்கள் அவர் தான் வந்து முதல் முதல்ல அப்படி ஒரு பதிவை போட்டிருந்தாங்க. அப்ப உடனடியாவே நம்ம அந்த பதிவுக்கு பதில் கொடுத்துருக்கிறோம். அதாவது நான் வந்து அவர் என்ன சொல்லியிருந்தாருன்னா, கட்சியில் இரண்டாம் நிலையில இருக்கிற கல்யாணசுந்தரம் வந்து வெளியேறினார் போட்டா, நான் இரண்டாம் நிலையிலும் இல்லை வெளியேறவும் இல்லை என்று சொல்லி ஒரு பதிவை கொடுத்திருந்தோம். அதோட அது முடிஞ்சதாக அப்படின்னு தான் நான் நினைச்சேன். ஆனால் அது தொடர்ச்சியாக பேசப்பட்டு கொண்டிருக்குது. தெரியலைங்க, நெருப்பு இல்லாமல் புகையாது, பணி இருந்தாலும் புகை வரும். அதை புரிஞ்சுக்க முடியுது. இப்போ நீங்க வந்து தமிழ்ல விளையாடுவீங்க, அதுல நாம் நமக்கு ஈடுபடுத்த முடியுமான்னு தெரியல. ஆனா ரொம்ப முக்கியமான கேள்வி என்னன்னா, திரு சவுக்கு சங்கர் அவர்கள் தொடர்ந்து நாம் தமிழர் கட்சியை விமர்சனம் செய்யக்கூடிய ஒரு நபர் தான். ஆனா அப்படி விமர்சனம் செய்யக்கூடிய நபரே நாம் தமிழர் கட்சியில் சீமானுக்கு அடுத்த இருக்கக்கூடிய கலாச்சாரம் ஒரு வார்த்தையை பயன்படுத்துறாரு, நீங்க அதை மறுதளிக்கிறீங்க. பொதுவா வெளிப்படையா வெளியிருந்து பார்க்கிறவர்களுக்கு நாம் தமிழர் கட்சி முகங்களாக சமூக வலைதளங்கள்ல நீங்களுமே இருக்கிறீங்க அப்படிங்கிறது யாரும் மறுப்பதற்கு இல்லை. நீங்க நாம் தமிழர் சார்பாக பல மேடைகள்ல பல ஊடகங்கள தொடர்ந்து பேசிக்கிட்டே இருக்கக்கூடிய ஒரு நபர் தான். அப்ப நீங்க வந்து அடுத்த முகமா வளர்ந்து வரீங்க அப்படின்னு ஒரு கிளாஸ், ஒரு ஈகோ கிளாஸ் உருவாகுது கட்சிக்குள்ள அப்படின்னு ஒரு பேஸ்போல் வெளியே இருக்குது, இது உண்மைதானா? இல்ல அப்படி இல்லைங்க. இப்ப நான் அதான் நான் சொல்றேன், இப்ப நானும் இருக்கிறேன் அப்படிங்கறதே யாரும் மறுக்கல, நானும் மறுக்கல, அவரும் யாருமே மறுக்கல, நான் தான் இருக்கிறேன் அப்படிங்கறது வந்து அப்படி இல்லை. ஒண்ணு நாங்க மீண்டும் மீண்டும் சொல்றது வந்து நாம் தமிழர் கட்சியினுடைய அடிப்படை என்பதே 11 ஆண்டுகளுக்கு முன்னால் இது அமைப்பாக தொடங்கப்பட்ட போதும், 10 ஆண்டுகளுக்கு முன்னால் இது கட்சியாக மாறிய போதும், அன்றையிலிருந்தே நாம் தமிழர் கட்சியினுடைய அந்த முறை என்பது இவருக்கு அடுத்தது அவர், அவருக்கு அடுத்தது இவர், அவருக்கு அடுத்தது இவர் என்கிற அந்த முறையெல்லாம் இங்க இல்லை. இங்க 2ஆம் 3ஆம் கட்ட தலைவர்கள் அப்படின்னு எல்லாம் பேச்சுக்கே இங்க இடமா இருந்ததில்லை, இது வரைக்கும் இல்லை.
நாங்கள் எல்லாருமே மீண்டும் மீண்டும் சொல்றது நாங்கள் சீமான் அவர்கள் பின்னால் செல்லவில்லை, நாங்கள் சீமான் அவர்களோடு செல்கிறோம் என்றுதான் நாங்கள் மீண்டும் மீண்டும் சொல்லிக் கொண்டிருக்கோம். எனவே இங்க ரெண்டாம் கட்டத்துக்கு மூன்றாம் கட்டத்துக்குலாம் பேச்சே இல்லைங்க, அப்படியான அந்த வார்த்தை பிரயோகங்கள் இல்லை. இன்னொன்னு நாம ஈகோ கிளாஷ் இருக்குது அப்படிங்கிறது வந்து அப்படி அப்படி இப்ப இப்ப சங்கர் அவர்கள் இதை பேசின பிறகுதான் இது வந்து இந்த மாதிரியான ஒரு செய்தியாக மீண்டும் மீண்டும் பேசப்பட்டு கொண்டிருக்குதுங்க. நான் மற்றபடி ஊடகங்களுக்குள்ள இருக்கிறோம், ஊடகங்கள்ல மீண்டும் நம்ம இதே மாதிரிதான் நேர்காணல்கள் எல்லாம் கொடுத்து கொண்டுதான் இருக்கிறோம். அதுல எதுவுமே இல்லை. இப்ப எனக்கு வந்து கட்சியினுடைய தலைமையில இருந்து அப்படியான எந்தவித அறிவிப்புகளும் அப்படியெல்லாம் ஒண்ணுமே இல்லைங்க. நீங்க சொல்றத புரிஞ்சுக்க முடியாது. நீங்க என்ன சொல்றீங்கன்னா கட்சியினுடைய தலைமையிலிருந்து இப்ப இருக்கு எந்த செய்தியும் வரல அப்படிங்கிறீங்க. ஆனா சமூக வலைதளங்கள்ல தொடர்ந்து ஒரு விஷயம் ஒரு கட்சியை பற்றி பேசுறதுல இருக்குது அப்படின்னா அந்த கட்சியினுடைய தலைமை பொறுப்புல இருப்பவங்க அதை நிவர்த்தி செய்யக்கூடிய இடத்துல இருக்காங்க அப்படிங்கறத நீங்க உணர்றீங்க தானே. அப்ப அதற்கான ஒரு விடையை தெளிவுபடுத்துற இடத்துல இருக்கு திரு சீமான் இருக்காரா இல்லையா? இல்ல தெளிவுபடுத்துவாரு, அது ஒன்னும் தெளிவுபடுத்த போக மாட்டாங்க. அப்படி ஒரு தேவை வரும்போது கட்டாயமாக கட்சியினுடைய தலைமை வந்து அதை தெளிவுபடுத்துவாங்க. இப்பொழுதைக்கு அப்படி ஒரு சமூக வலைதளத்துல ஒருத்தர் எழுதிட்டாரு அப்படிங்கறக்காக அதை பற்றி ஒரு தலைமை பேசணும் அப்படிங்கறது நம்ம எதிர்பார்க்க வேண்டியதில்லை. கட்டாயமா தேவை வருகிற போது அப்படி ஏதாவது ஒரு தேவை வந்துச்சு இல்ல நம்ம இதை தெளிவுபடுத்தித்தான் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு தேவை வந்தா கட்டாயமா அவங்க தெளிவுபடுத்துவாங்க, அதுல ஒன்னும் இது இல்ல. உதாரணத்துக்கு சொல்றேன்னா இப்ப இன்னைக்கு கூட பாத்தீங்கன்னா இந்திய தேசிய காங்கிரசினுடைய செயற்குழு கூட்டம் ஒன்று கூட வருகிறது தலைமையை பற்றி பேசுவதற்கு. இன்றைக்கு தமிழகத்தினுடைய பாரதிய ஜனதா கட்சி ஒரு செயற்குழு கூட்டம் கூட இருக்கிறாங்க. இப்படி கட்சிகளுடைய பாரம்பரியம் அப்படிங்கிறது ஒரு ஜனநாயக கட்டமைப்போட செயற்குழு பொதுக்குழு அப்படின்ற ஒரு குழுக்கள் எல்லாம் கூட்டிதான் ஜனநாயகப்படுத்துவாங்க அப்படிங்கிற ஒரு கேள்விப்பட்டிருக்கோம். ஆனா இதுவரைக்கும் நாம் தமிழர் கட்சியில ஒரு செயற்குழு கூட்டம் கூடுகிறோம் ஒரு பொதுக்குழு கூட்டம் கூடுகிறோம் அப்படிங்கிற ஒரு பேசுற ஒரு நிறைய வளம் வந்திருக்கு நினைக்கிறீங்களா? அந்த விவசாயம் தொடர்ந்து உங்க கட்சி மேல இருக்குது. இல்ல அதுக்கு கட்சியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமானன் சீமான் அவர்கள் அவர் வந்து ஒரு தெளிவான விளக்கங்களை கொடுத்திருக்காரு. இதுல ஏற்கனவே அவர் கொடுத்த நேர்காணல்கள்லயே அதை சொல்லியிருக்காருங்க. பொதுக்குழு என்று அறிவிக்கப்பட்டு பொதுக்குழுவினுடைய உறுப்பினர்கள் கூடி பொதுக்குழுக்கள் நடந்திருக்கு, கடந்த காலங்கள்ல நடந்திருக்கு. அதனால அது அப்படி பொதுக்குழு நடக்கல அப்படிங்கறதெல்லாம் சொல்ல முடியாது. நடந்திருக்கு. நாங்களும் எங்களுக்கான ஜனநாயகத்தை எங்கள் கட்சிக்குள்ள பின்பற்றி கொண்டிருக்கோம். காங்கிரஸ் பாரதிய ஜனதா கட்சி போன்றவர்களுக்கு அவர்களுக்கு ஒரு முறை இருக்கிறது, அந்த முறைப்படி அவர்கள் செயல்படுகிறார்கள். எங்களுக்கு என்று ஒரு முறை இருக்கிறது, அதன்படி நாங்கள் செயல்படுகிறோம். அதனால ஒரு ஒரு கட்சியினுடைய முறை வந்து இன்னொரு கட்சியினுடைய நடைமுறை எப்படி இருக்கோ அதே மாதிரி இருக்குது இருக்கணும் அப்படின்னு எதிர்பார்க்கறது சரியில்லை அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். மத்தபடி கட்சிக்குள்ள நடந்துட்டு தான் இருக்கு, நடத்தப்பட்டிருக்க கடந்த காலம். பொதுவா பாத்தீங்கன்னா இன்னும் கொஞ்ச நாள் தான் இருக்குது. 2021 சட்டமன்ற தமிழக சட்டமன்றத்தில் பொது தேர்தல் இருக்கு. இந்த சட்டமன்ற பொது தேர்தலின் போது ஒரு கட்சியில அதுவும் கிட்டத்தட்ட ஒரு 10-11 ஆண்டுகளாக வளர்ந்து வரக்கூடிய கட்சியில வெகுகாலமா கலப்பணி செஞ்சிருக்கக்கூடிய உங்களை போன்ற ஒரு நபர் வெளியேறுகிறார் அப்படின்னு சொல்லும் போது அல்லது வெளியேற்றப்பட இருக்கிறார் அப்படிங்கிற செய்தி பரவும் போது அது ஒரு இம்பாக்ட கிரியேட் பண்ணாத, ஏன்னா தேர்தல் நெருங்க இருக்கிறது நீங்க வெளியே போறீங்க அப்படின்னா உங்கள் மீது விமர்சனம் குறிப்பான வெளிப்படையா பேசணும் அப்படின்னா திமுகவினுடைய பிரசாந்த் கிஷோர் வலையில் வீழ்த்தப்பட்டார் திரு கலாசுந்தரம் அப்படிங்கிற ஒரு பேச்சுக்கெல்லாமே கூட இருந்துகிட்டு இருக்கு. அப்ப இது எப்படி புரிஞ்சுக்கிறதுன்னு நினைக்கிறீங்க? அது என்ன இது, அதாவதுங்க என்ன ஏதாவது ஒரு அடிப்படை இருக்கணுங்க. இப்ப நம்ம மேல வந்து அப்படியான குற்றச்சாட்டுகளோ அது மாதிரியான எந்த வித செய்திகளோ இது வரைக்கும் இல்ல. சமூக வலைதளங்கள்ல இயல்பா நம்ம விரும்பாத சில பேர் வந்து இந்த மாதிரியான குற்றச்சாட்டுகளை வைக்கிறாங்க. இப்ப அதெல்லாம் அப்படி ஒரு நிலை வரும் என்று சொன்னால் அதை நான் வெளிப்படையா என்ன உடைச்சு பண்ணணுமோ அதை நான் பேசுவேன். அப்படி எல்லாம் ஒண்ணு பிரசாந்த் கிஷோர் கிட்டையும் திமுக கிட்டையும் விலை போகிற அளவிற்கு நாம் எல்லாம் இல்லை, அப்படி எல்லாம் வந்து நாம் வளர்த்தப்படவும் இல்லை. நான் மீண்டும் மீண்டும் அதை சொல்றேங்க, அப்படியான ஒரு சிந்தனை வந்து இது வரைக்கும் இல்லை. நாம் தமிழர் கட்சியிலிருந்து வெளியேறுவது, நாம் தமிழர் கட்சி விட்டுட்டு போறது அப்படிங்கிற சிந்தனை இல்லை. அது ஒரு பரப்புரையாக இன்றைக்கு மேற்கொள்ளப்படுகிறது. அந்த பரப்புரையின் பின்னால் யார் இருக்கிறார்கள் என்கிற கேள்விதான் எனக்கும் வினாவாகவே இருக்கிறது. இது யார் இப்படி வந்து இவ்வளவு உறுதியா அந்த சவுக் சங்கர் போன்றவர்கள் அவர்கள் எப்படி இங்க வந்து அவங்க இவ்வளவு உறுதியா பேசுறாங்க இந்த செய்தியை அப்படின்னா அதுக்கு பின்னாடி யார் இருக்கா, அந்த செய்திகளை அவருக்கு கொடுக்கறது யாரு, அது என்ன நடக்குது அப்படின்னு, யார் அந்த செய்திகளை கொடுத்து இந்த வேலைகளை செய்கிறார்களோ ஒருவேளை அவர்கள் பிரசாந்த் கிஷோருக்கு விலை போனவர்களாக இருக்கலாம். இல்லையே அப்போ கட்சியை பற்றி செய்திதான் வெளியில வருது அப்படின்னும் போது உங்கள் கட்சியுடன் செய்தி வெளியே போயிருக்க முடியும், அது எப்படி நீங்க மறுப்பீங்க நான் கேக்குறேன்? இல்ல கட்சியிலிருந்து போகணும்னு அவசியம் இல்லைங்க. இப்ப நீங்க அதாவது ஒரு ஒரு சிக்கல் இருக்குன்னு வைங்களேன், ஒரு கட்சி ஒரு ஏதாவது ஒரு சிக்கல் போகுது அல்லது ஏதாச்சும் ஒரு ஒரு வதந்திகள் பேசப்படுது அப்படின்னு சொன்னாங்க, அதை பெரிதுபடுத்துவது எப்படி, அதுல பிளவை அதிகப்படுத்துவது எப்படி, அதுல இருந்து அது சரி செய்ய சரியாகி விடாமல் பாதுகாப்பது எப்படி, அந்த பிளவை இன்னும் பெருசாக்கி அதை எப்படியாவது முடிச்சு வர்றது எப்படின்னு வேலை செய்யறதுக்கு நிறைய பேர் இருக்கிறாங்க. அது கட்சியில தான் இருக்கணும்னு அவசியம் இல்ல, கட்சியில் இல்லாதவர்களும் கூட அந்த வேலையை தொடர்ச்சியாக செய்யறாங்க. அப்ப அப்படியானவர்களுடைய ஒரு திட்டமாக கூட இந்த திட்டம் இருக்கலாம் இல்லையா? யாரோ யாரோ ஒருத்தர் இப்ப இப்படி ஒரு திடீர்னு ஒரு செய்தி எந்த நான் காலையில் தூங்கி வந்திருக்கும் போது திடீர்னு பார்த்தா ஒருத்தர் ட்விட்டர்ல பதிவு போட்டிருக்கா, ட்விட்டர்ல பதிவு போட்டிருக்கிறவர் யாருக்குமே அறிமுகமாகாதவராக இருந்தால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. பல பேர் இந்த மாதிரி போட்டு இருக்காங்க, அவங்க உங்களுக்கு அவங்களுக்கு தோன்றது ஏதோ ஒன்று பேசிட்டு இருக்கிற ஆட்கள் நிறைய இருக்காங்க. நீங்க 10 கருத்துக்களை சொன்னீங்கன்னா 10 பேர் 10 வித்தியாசமான
கருத்துக்களை சொன்னாங்கன்னா அதுல ரெண்டு உண்மையாயிரும், அது இயற்கை சரிதானுங்களா. அப்ப அப்படி கருத்து சொல்றவங்களுடைய எண்ணிக்கை இருந்துட்டு இருக்கு, நிறைய பேர் அதை பண்ணிட்டு இருக்காங்க, அதுக்கு நம்ம பதில் சொல்ல முடியாது. ஆனால் அவங்க அவர்கள் எல்லாம் தான் காரணமாக இருப்பார்கள் நான் நினைக்கிறேன். அதுல சில பேர் தான் வந்து இப்படியான இந்த வதந்திகளை பரப்பி விடுவதன் மூலமாக எங்களை பலவீனப்படுத்துவதற்கு வேலை செய்கிறார்கள் நான் நினைக்கிறேன். அது எல்லாமே காலம் காட்டும் தானே, என்ன காரணம் என்ன அப்படிங்கிறது கொஞ்ச நாள்ல தெரியும் தான் நான் நினைக்கிறேன். நிச்சயமா இந்த கேள்வி நான் கேட்கலாம் நினைக்கிறேன். இந்த உள்கட்சி விவகாரம் தான் நீங்க மறுதளிக்கலாம், நீங்க வெளிப்படையா பதில் சொல்லணும் சொல்லலாம். கடைசியாக இந்த சிக்கல் குறித்தோ அல்லது வேற எந்த விஷயம் குறித்தோ உங்கள்ட்ட திரு சீமான் அவர்கள் எப்போது பேசினார், தொடர்பு எப்ப பேசினார்? அது நான் இப்போதைக்கு நான் பதில் சொல்ல விரும்பலீங்க, அது நம்ம பேசுவோம், அது பிறகு பேசுவோம். சரி ஓகே. ரொம்ப முக்கியமா பாத்தீங்கன்னா திராவிட கட்சிகளுக்கு மாற்று, திராவிட சித்தாந்தத்திற்கு மாற்றாக தமிழ் தேசிய கருத்துக்களை முன் வச்சிருந்தீங்க. இப்போது வரைக்கும் தமிழ்நாட்டுல தமிழ் தேசிய கட்சி அப்படின்னு ஒரு கட்சி இருக்கு அப்படின்னா நாம் தினம் வச்சு குறிப்பிடப்படுகிறது அப்படின்னு வச்சுக்கோம். இது போன்ற விஷயங்கள் எல்லாம் பலவீனப்படுத்தப்பட்டு திராவிட கட்சிகள் மேலெழுந்து வருவாங்க அப்படின்னு உங்களை போன்ற நபர்களை ஆதரிக்கக்கூடியவங்க சொல்றாங்க. அவர்கள் சொல்லுவது ஒரு இடத்துல நியாயமா தானே படுது. உங்களை போன நபர்களை மிஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னா இது திராவிட கட்சிகளுக்கு ஒரு வலிமையாக சென்று போய் அமைஞ்சிரும் அப்படின்றாங்க. அந்த கருத்து நீங்க எப்படி பாக்குறீங்க? திராவிட கட்சிகளுக்கு வலிமை இப்ப நாம் தமிழர் கட்சி எந்த வகையில் பலகீனப்பட்டாலும் அது திராவிடர்கள் கொண்டாடுகிற ஒரு வேலையாகத்தான் இருக்கும் தான் நான் நினைக்கிறேனுங்க. திராவிட கட்சிகள் மட்டுமல்ல இந்த மத்தியத்தில் இருக்கிற தேசிய கட்சிகளுக்கும் கூட அது ஒரு மகிழ்ச்சியான செய்தியாகத்தான் இருக்கும் நான் நினைக்கிறேன். நீங்க வெளியேறினாலும் கூட அதை கொண்டாடுவாங்க இல்லையா? நீங்க வெளியேறிட்டால் அது வேற்றப்பட்டால் அவர்கள் கொண்டாடக்கூடிய ஒரு மனநிலை வந்துடும் இல்லையா? கொண்டாடலாம், அவங்களுக்கு என்ன அது கொண்டாடலாம், அவங்க எனக்கு வெளியேற்றப்படணும் இல்லை. இப்ப நாம இந்த மாதிரியான சிக்கல்களை கிளப்பிவிட்டும் கூட அவங்க அதுல கொண்டாட்டங்கள் தான் நடந்து கொண்டிருக்காங்க. அந்த சிக்கல்களை பெரிதுபடுத்துறதுக்காக யாரெல்லாம் வேலை செய்கிறார்களோ அவர்களுக்காக வெள்ளம் அவர்கள் கொண்டாடிட்டு தான் இருக்காங்க, அது ஒரு இது இல்லைங்க. ஆனால் நாம என்ன சொல்றோம்னா உண்மையில் நம்ம பலகீனப்படுவோமா அப்படிங்கறத நான் பெருசா நினைக்கலீங்க, பலகீனப்படுவோம்னு நினைக்கல. மத்தபடி திராவிடர்களுக்கு வந்து ஒரு திராவிட அமைப்புகளுக்கு அதே மாதிரி வடவர் அமைப்புகளுக்கு இவங்களுக்கு இப்ப பாரதிய ஜனதாவோ காங்கிரஸ் இவங்க எல்லாத்துக்குமே எதா இருந்தாலும் நாம் தமிழர் போன்ற ஒரு தமிழ் தேசிய கட்சி, தமிழ் தேசியத்தை முன்னெடுத்து நகர்கிற ஒரே அரசியல் கட்சியாக இன்றைக்கு தமிழ்நாட்டில் நின்று கொண்டிருக்கிற நாம் தமிழர் கட்சி அது பலகீனப்படும் என்று சொன்னால் அது அவங்களுக்கு கட்டாயமா ஒரு மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடியதா இருக்கும். நாங்கள் கட்டாயமா அவர்கள் மகிழ்கிற செயல்களை ஒரு நாளும் செய்ய மாட்டோம் நான் உறுதியான. உங்களை போன்ற பேச்சாளர்கள் மேடையில முழக்கம் எடுக்கிற போது ரொம்ப முக்கியமான ஒரு வார்த்தை முன்வைப்பீங்க திராவிட கட்சிகள் மீது, என்ன அப்படின்னா திராவிட கட்சிகள் தான் தனிநபர் துதிகளை அதிகமாக வளர்த்து விட்டது. கலைஞர் தான் தத்துவம், ஜெயலலிதா அம்மையார் தான் தத்துவம், அண்ணாதான் தத்துவம், பெரியார் தான் தத்துவம், இப்படிலாம் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. ஆனா அப்படி கிடையாது, தத்துவங்களை ஏற்றுக்கொண்டு மக்கள் பதில பயணிக்கணும்னு நீங்க சொல்லிட்டு இருந்தீங்க. இப்போது வரைக்கும் நாம் தமிழர் கட்சியில திரு சீமான் அவர்களை தாண்டிய வேறொரு நபர்களை அடையாளம் காண முடியுமா? நீங்கள் மட்டும் தனிநபர் துதியை பண்ணிக்கிட்டே இருக்கீங்க அப்படின்னு உங்க மேல ஒரு குற்றச்சாட்டு முன் வைக்கிறாங்க, அதுக்கு என்ன பதில் இருக்கு? தனிநபர் துதி பண்ணக்கூடாது, தனிநபர் துதி இது கொண்டு ஒரு தனிநபரை நம்பி எந்த இயக்கமும் இல்லை, எந்த அமைப்பும் எந்த தத்துவமும் இல்லை என்பதுதான் வந்து அது நாம் தமிழர் கட்சியினுடைய அடிப்படை கோட்பாடுங்க. அது நாங்க அப்படித்தான் 11 ஆண்டுகளாக தொடர்ச்சியாக நடந்து கொண்டிருக்கிறோம். எனவே துதி பாடுதல் அப்படிங்கிறது அதற்கு நாங்கள் இடம் கொடுப்பதில்லை. அதையும் மீறி சில இடங்களிலே அது நடக்கிறது என்று சொன்னால் அதை வந்து கட்சி வந்து தொடர்ச்சியா கண்டிக்கும், அது வந்து ஏற்றுக்கொள்ளக்கூடிய செய்தியாக இல்லை. இப்ப சீமான் அவர்களை தாண்டி யாருமே கட்சியில வரலையா அப்படின்னா அப்படியெல்லாம் இல்லைங்க. நிறைய இன்றைக்கு அடையாளம் காணப்படுறோம் நாங்க, பல பேர் உண்மையில் உலக தமிழர்களிடம் எல்லா அறிமுகமான முகங்களாகத்தான் நாங்க இங்கே பணி செய்து கொண்டிருக்கிறோம். நாங்க மத்த தளங்கள்ல அறிமுகமாகவில்லை அப்படின்னு சொன்னா மத்த தளங்கள்ல வந்து எங்களை அந்த அளவுக்கு இந்த ஊடகங்கள் எங்களை கொண்டு போகிற வேலையே என்பது கொஞ்சம் சிறிது காலமாகத்தான் நடந்து கொண்டிருக்கிறது. அதுக்கு முன்னாடி எங்களுக்கு ஊடகங்களுடைய வாய்ப்புகள் மறுக்கப்பட்டிருந்துச்சு. அன்னைக்கு நாங்கள் வந்து தெருவில் இருந்துதான் கடத்தி கொண்டிருந்தோம். அப்ப நாங்க ஒரு ஒரு நாளைக்கு ஒவ்வொருவரும் 100 பேர் 200 பேரை சந்திக்கிற வாய்ப்பு தான் எங்களுக்கு இருந்துச்சு. அப்படித்தான் நாங்க வேலை செஞ்சோம், அதைத்தான் நான் வேண்டும் என்று சொல்றேன். இந்த அமைப்பு வந்து அப்படி ஒரு குருவிக்கூடு கட்டின மாதிரி கட்டப்பட்ட ஒரு அமைப்பாகத்தான் இது இருந்தது இருக்குது இப்ப வரைக்கும். அதனால அது ஒரு காரணமாக நான் நினைக்கலீங்க. மற்றபடி தனி மனித துதி என்பதை எந்த வடிவத்திலும் நாங்கள் எதிர்க்கிறோம். இப்ப நீங்க சில பொறுப்பாளர்களை கூட அவர்கள் மீது கொண்டு இருக்கிற பெரு நம்பிக்கையின் காரணமாக, அவர்கள் மீது கொண்டு இருக்கிற அன்பின் காரணமாக சில எழுதுறாங்க, அது வேற. நிர்வாகத்துக்குள்ள வந்து தனி மனித துதி இருக்குதா அப்படிங்கறதுதான் கேள்வி. நிர்வாகத்துக்குள்ள அப்படி வருவதற்கு நாம் தமிழர் கட்சி எந்த காலத்திலும் அனுமதிக்காது. நாம் தமிழர் கட்சியினுடைய அடிப்படை கோட்பாடே அதுக்கு எதிரானதாகத்தான் இருக்கிறது. அதனால அதை நாம் அனுமதிக்க கூடாது, அனுமதிக்காது கட்சி அனுமதிக்காது. உங்களுக்கு யார் மீதும் சந்தேகம் இருக்கானா? உங்களுக்கு நான் பல முறை சொன்ன மாதிரி என்னுடைய மனது தூய்மையாக இருக்கிறதா என்பதை தான் என்னால் சொல்ல முடியும். என்னுடைய மனதளவிலே நான் தூய்மையாக இருக்கிறேன். நான் வந்து என்ன 11 ஆண்டுகள்ல என் மீது ஒரு சின்ன குற்றச்சாட்டு கூட வைக்கப்பட்டதில்லை, இதுவரைக்கும் இல்லை. இப்ப ஏதாவது ஒரு கட்சிகள்ல குற்றஞ்சாட்டு வைக்கப்பட்டு விளக்கம் கேட்கப்பட்டதோ அல்லது கட்சியிலிருந்து வேற எதுவுமே இது வரைக்கும் இருந்ததில்லை.
அது கட்சி தலைமையை வந்து என்னை இது வரைக்கும் அந்த அளவுக்கு ஒரு கேள்வி கேட்கிற நிலை கூட ஏற்பட்டதில்லை. அப்படித்தான் இந்த 11 ஆண்டுகள் நடந்திருக்கு. அதனால அப்படி இருக்கும்போது என் மேல வந்து இப்படி ஒரு இதை கொண்டு வர்றாங்க அப்படின்னு சொன்னா இது நடக்குது அப்படின்னு சொன்னா நான் யாரு மேல சந்தேகப்படுறது? எனக்கு அப்படி ஒன்றும் இல்லை, சந்தேகங்கள் எதுவும் இல்லை. ஏன் மனசளவுல நான் தூய்மையா இருக்கிறேன், அதை மட்டும் நான் எப்பொழுதும் உறுதி செய்து கொள்றேன். உதாரணத்துக்கு இந்த கேள்வி நான் முன்வைக்கிறேன், வெளிப்படையா முன்வைக்கிறேன். எதனால காரணமாக பாத்தீங்கன்னா, நீங்க பல கட்சி நபர்களோடவே வந்து பல விவாத நிகழ்ச்சிகளை பங்கெடுத்திருக்கிறீங்க. உங்களை மற்ற மாற்று கட்சி கூட பாராட்டிய தருணங்களையும் நம்மளால பார்க்க முடிஞ்சிருக்குது. மாற்று கட்சிகள்ல இருந்து திரு கல்யாணசுந்தரம் அவர்களுக்கு அழைப்பு வந்திருக்கிறதா? என்னப்பா சிக்கலு, என்னப்பா பிரச்சனை சொல்லுங்கப்பா, அப்படி ஏதாவது கேட்டு ஏதாவது பேசியிருக்காங்களா உங்ககிட்ட? இல்ல, என்னங்கன்னா இப்ப மாற்று கட்சிக்காரங்க வந்து இப்ப நாங்க வந்து மாற்று கட்சிக்காரங்களுடைய ஒரு தொடர்பில் இருப்போம். எப்படி தொடர்பில் இருப்போம்னா, இப்ப நாங்க ஒரு விவாத நிகழ்ச்சிக்கு போறோம் அப்படின்னு சொன்னா பக்கத்துல இருக்கிற ஒருத்தர் கூட பேசிட்டு தான் இருப்போம். சில சமயங்கள்ல அந்த எண்கள் பரிமாறுவோம் அவங்களுக்கு. இது ஒரு விஷயம் இல்லை. இப்ப என்னுடைய முகநூல்லையே பாத்தீங்கன்னா கட்சியே ஆகாது, எங்க கட்சியை கடுமையா விமர்சிக்கிறவர்களோடு கூட நாங்க நட்பில் இருப்போம், அவங்களும் எங்களோட நட்பில் இருப்பாங்க. அதுக்காக அவங்க எங்க கட்சிக்கு வர போறாங்கன்னோ நாங்க அவங்க கட்சிக்கு போக போறோம் என்றோ அர்த்தம் இல்லை. அப்படி பேசிக்கொள்கிற நிகழ்வுகள் நடக்கும். பொதுவாக என்னை பொறுத்த வரைக்கும் நான் எல்லாரோடும் நான் நட்பில் இருக்கிறது எனக்கு ஒரு பழக்கம் இருக்கு. அதுல ஒண்ணும் இல்லை, என்ன எந்த இடத்துல நின்னாலும் சுற்றி 8 திசையிலும் எதிரிகள் நின்னாலும் என்னுடைய கட்சியும் என்னுடைய கொள்கையும் என்னுடைய தலைமையையும் எனக்கு வந்து கலங்கப்படாமல் காப்பாற்ற முடியுங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு. அதனால நான் வந்து என்னோட கருத்து மாறுபட்டவர்களோடு பழகுவதை நான் பெருசா எப்பவுமே விரும்புறேன். வெளி மாற்று கட்சிக்காரங்க மட்டும் இல்லை, எங்க கட்சியிலிருந்து வெளியேறியவர்களே இப்ப 2011 ஆண்டு காலங்களில் வெளியேறியவர் மருத்துவர் மரியாதைக்குரிய பாரதி செல்வன் ஐயா அவர்கள், அவங்க அவங்க எல்லாமே என்னுடைய முகநூல் இன்றைக்கு வரைக்கும் நண்பர்களாகத்தான் இருக்கிறாங்க. அதுக்கெல்லாம் வந்து அதை ஒரு பெரிய விஷயமா நான் நினைக்கலீங்க. அப்ப அப்படி இருப்ப அப்படி பேசுவோம். மாற்று கட்சியிலிருந்து அழைப்புகள் என்று வரல, அப்படியெல்லாம் வந்து அழைப்பு கொடுக்க மாட்டாங்கன்னு நான் உறுதியா நம்புறேன். ஏன்னா வந்து நாம் அப்படி இருந்திருக்கிற இவ்வளவு வரைக்கும் எந்த இடத்துலயும் நான் என்னோட கட்சியினுடைய கொள்கையை சமரசம் பண்ணிட்டு போகல. ஆனா இந்த செய்திகள் தெரிஞ்சு அப்படி இப்படியான செய்திகள்லாம் ஒரு வதந்திகள் பேசப்பட்ட பிறகு சில பேர் எல்லாம் கூப்பிட்டு என்ன இப்படி நடக்குது என்னங்க என்னன்னா ஒண்ணுமே இல்லை. என் கட்சிக்குள்ள இருக்கிற என்னோட எங்க கட்சிக்குள்ள நடந்து இருக்கிற ஒரு செய்தி, அதை வந்து யாரோ வெளியே வதந்தி பரப்புறாங்க. இதுக்கெல்லாம் போய் நான் பதில் சொல்ல வேண்டுமா அப்படிங்கிற அளவுல தான் நம்ம அதை கடந்து போறோம். அப்படி இல்லை ஒண்ணு, அது ஒரு ஒரு திட்டமிட்டு அதுவுமே பரப்படுதுன்னு நான் நினைக்கிறேங்க. ஏதோ ஒரு மாற்று கட்சி பேசுறாங்க பிடிக்கிறாங்க அப்படிங்கறதெல்லாம் இப்ப எதுக்கு மாற்று கட்சி பேசணும் என்னன்னு நாம வந்து முடி முதல் அடி வரை வெறுக்கிறோம், அவங்களை வந்து எதிர்த்து நிக்கிறோம். இன்னைக்கு வரைக்கும் நிக்கிறோம், நாளைக்கும் நிற்போம், அவ்வளவுதான். அது அதுல மாற்று கருத்தே இல்லை. நாம் தமிழர் கட்சியினுடைய மாநில இளைஞர் வாசி ஒருங்கிணைப்பாளராக நான் இந்த தொடர்ச்சி என்னுடைய பயணத்தை நான் செய்து கொண்டிருக்கிறேன். இப்படி இருக்கும்போது அந்த கேள்விகளுக்கே இடமில்லைன்னு நினைக்கிறேன். வாய்ப்புகளே நம்ம கொடுக்கல, அப்படியான வாய்ப்புகள் கொடுத்தா தானே அப்படியான இது சொல்லுவாங்க, அவங்க கேட்பாங்க. அதுக்கான வாய்ப்புகளே நம்ம கொடுக்கல. இது நிச்சயமா புரிஞ்சுக்க முடியுது. கூடுதலா ஒரு சின்ன செய்தி, திரு கல்யாணசுந்தரம் அவர்கள் பயணி அப்படிங்கிற வலையிலே துவங்கிட்டாரு. பயணி அப்படிங்கிற வலையில ரொம்ப சிறப்பான ஒரு சில பொது கருத்துல எடுத்து பேசிக்கிட்டு இருக்காரு. அவருடைய தமிழ் தேச கருத்துக்களையும் அதுல பேசிக்கிட்டு இருக்காரு. ஆனா எந்த இடத்துலமும் அவர் அதிகப்படியாக நாம் தமிழர் கட்சியோ அல்லது அண்ணன் சீமான் அவர்கள் அப்படிங்கிற போல ரீதியிலேயோ அவர் கொண்டு போகல. கட்சிக்கு அப்பாற்பட்டு கொஞ்சம் பொது கருத்துக்களையும் பொதுத்தளத்தில் இருக்கக்கூடிய வெகுஜன மக்களையும் கவர்ந்து இருக்கக்கூடியவர்கள் தான் பேசிக்கிட்டு இருக்காரு அப்படிங்கிற ஒரு பார்வை இருந்துச்சு. அந்த வளர்ச்சி அப்படிங்கிறது கட்சிக்குள்ள இருக்க ஒரு சில நபர்களுக்கு நேடுல கொடுத்துச்சு அப்படின்னு ஒரு பார்வை இருக்கு. இது நீங்க எப்படி பாக்குறீங்க? அது உண்மைதானா? அந்த பார்வையில உண்மைதான் இருக்கா? இல்ல, அது ஒரு ஒரு கருத்துங்க, ஒருத்தரோட கருத்து. நம்ம ஒரு கற்பனை கருத்துக்கள் தான், அந்த கற்பனைகளோட நம்ம நிக்க வேண்டியது இல்லை. பயணி வலையொலியை பொறுத்த வரைக்கும் நான் ஏற்கனவே இதை அறிவிச்சுட்டு தான் செஞ்சேன். நீங்க என்னுடைய பயணியை நான் முதல் நாள் தொடங்குற அன்னைக்கு அன்னைய நான் அது எல்லாம் நாங்க பேசிக்கொண்ட விஷயங்கள் எல்லாமே வந்து எனக்கு இன்னைக்கு தெரியும், எல்லாருக்குமே அது தெரிஞ்ச விஷயம். நான் வந்து மீண்டும் மீண்டும் சொன்னது வந்து கட்சி நிகழ்வுகளை கட்சிய அண்ணனை வந்து அல்லது கட்சியினுடைய கொள்கைகளை கட்சியினுடைய செய்திகளை பேசுவதற்கு ஒரு தனியா வலையொலியும் கூட ஆரம்பிச்சு நம்ம பேசிட்டு போகலாம். அல்லது நான் தினந்தோறும் எனக்கு தெரிஞ்சு கணக்கு போட்டு பார்த்தோம் அப்படின்னு சொன்னா தினந்தோறும் ஏதோ ஒரு வலையொலியில நேர்காணல்கள் கொடுத்து கொண்டுதான் இருக்கு. அப்படித்தான் வருது. ஒரு மாதத்திற்கு 20-30 நேர்காணல்கள் ஒரு செய்தி சம்பந்தமா நம்ம பேசிடுறோம். அப்படி இருக்கிற போது கட்சியை சார்ந்த உறவுகளும் கட்சி விரும்புகிற கட்சியை ஆதரிக்கிறவர்கள் மட்டும் பார்க்கிற ஒரு வலையொலியாக அந்த வலையொலி தொடங்கப்படவில்லை. அதுதான் நான் மீண்டும் சொல்றேன். பொது மக்கள் மத்தியில கட்சியை கூட எங்களை ஏற்றுக்கொள்ளாதவர்கள் மத்தியில என்னை வெறுக்கிறவர்களும் இவன் என்னதான் சொல்லுகிறான் இந்த பிரச்சனையில என்று பார்க்கிற அளவுக்கான பிரச்சனைகளை அது பேசுவதற்கான தளமாகத்தான் அதை உருவாக்கும். அதன் மூலமாக பொதுமக்கள் இதுவரை எங்களோடு இணையாதவர்களை எங்களோடு எங்கள் செய்திகளை கொண்டு போய் சேர்த்து அவங்களை கூட்டிட்டு வரக்கான ஒரு இடமா பார்க்கும். அங்க வந்து உட்காந்துட்டு நான் தினந்தோறும் நாம் தமிழர் கட்சி அண்ணன் சீமான் என்று பேசிக்கொண்டிருக்க வேண்டியதில்லை என்பது என்னுடைய கருத்து. இது ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கருத்து இருக்குதுங்க. ஒரு இப்ப ஒருத்தர் வந்து தினந்தோறும் நாம் தமிழர் கட்சியை பத்தி பேசிட்டே இருக்கிறதுக்கு ஒரு வலையொலி ஆரம்பிக்கிறார் அப்படின்னா அதுவும் தவறு இல்லை. அது அவருடைய பார்வை, அது அவருடைய கருத்து. அதனால அது அதை வந்து விமர்சனப்படுத்துறது என்பது அது ஒரு புரியாம என்னமோ பேசணுங்கிறதுக்காக பேசுறதுதான் ஒழி அதுல இருந்தா ஒரு உண்மை இல்லை. நாம நான் தான் வெளிப்படையே சொல்லிட்டேன். நான் ஒன்னும் அதை ஒன்னும் மறைச்சிட்டு போறதுக்கு ஒண்ணும் இல்லையே. பயணி வலையொலி என்பது நாம் தமிழர் கட்சி குறித்து பேசுவதற்கு தொடங்கப்பட்டது அல்ல.
அதை நான் முதல் நாள்லயும் சொல்றேன், இன்னைக்கும் சொல்றேன், என்னைக்கும் சொல்றேன். அது அது பொதுமக்கள் மத்தியிலே போய் இங்க வளர்ந்து கொண்டிருக்கிற தமிழ் தேசிய சிந்தனைகள், தமிழ் தேசியர்கள் என்ன மாதிரியான செய்திகளை கொண்டு வரவிருக்கிறார்கள், விரும்புகிறார்கள் என்பதை சொல்லுவதற்காக தொடங்கப்பட்ட ஒன்று. இஏஏ எடுத்து பேச தொடங்குறோம். இஏஏவினுடைய பயணியில பேசும்போது ஒரு பெரிய வீச்சாக போச்சு. அதுக்கு நம்ம திரு பியூஷ் மனுஷ் போன்றவர்களை, அங்க அஞ்சலி தால்மியா போன்றவர்களை எல்லாம் நேர்காணல் கூட எடுத்தோம். அதெல்லாம் வந்து நீங்க ஒரு பெரிய வீச்சா இன்னைக்கு போச்சு. அது தமிழ் தேசியர்கள், தமிழ் தேசியவாதிகள் இங்க இங்க செய்ய வேண்டிய வேலை தானே. அதை அதைத்தானே நம்ம செய்யறோம். அது வந்து நாம் தமிழர் கட்சி மீண்டும் மீண்டும் வலிமைப்படுத்துகிற வேலை தான். அப்ப அதுதான் நான் சொல்றேன். நான் வந்து என்னுடைய கல்லூரியில நின்றுட்டு இருந்த போது, என்னுடைய வகுப்பறைகள்ல இன்னைக்கும் நான் வந்து மாணவர்களுக்கு பாடம் எடுக்கிற போது, நான் என்ன வகையான முறையை கையாளுகிறேனோ அந்த முறையை தான் நான் இங்கேயும் என்னோட பயணியில கையாண்டுட்டு இருக்கேன். அதனால நான் மீண்டும் மீண்டும் சொல்றேன், கட்சி செய்திகளை பேச வேண்டும், கட்சியை பற்றி பேச வேண்டும் அப்படின்னு அதை மட்டும் பேச வேண்டும், கட்சிக்காரர்கள் மட்டும் ஒரு பார்வையாளர்களாக வைத்துக் கொண்டு நகர வேண்டும் என்கிற விருப்பம் கொண்டவர்கள் அது அவங்களுக்கு பயணி சரியான வாய்ப்பாக இருக்காதுன்னு எனக்கு உறுதியா தெரியும். அதனாலதான் அதை சொல்லிட்டு செய்யறேன். ஒவ்வொரு மேடையிலும் என்னுடைய தலைவர் பிரபாகரன், என்னுடைய அண்ணன் செந்தமிழன் சீமான் அப்படின்னு நீங்க தான் பல மேடைகளை பேசிருக்கீங்க. இந்த நொடி வரைக்கும் அதில் உறுதியாக இருக்கிறீங்களா? உறுதியா இருக்கிறேங்க. அதுல என்னங்க மாற்று கருத்து இருக்க முடியும்? என் தலைவன் பிரபாகரன், என்னுடைய அண்ணன் சீமான், அதுல நான் வந்து உறுதியா இருக்கேன். அது எந்த நேரத்திலையும் அந்த கருத்தை நான் மாற்றிக்கொள்ளவோ அதுல மாறுபடுவோ எனக்கு ஒண்ணுமே இல்லை. அது மாறாது. நிச்சயமா திரு கலாசந்திரம் அண்ணா, ரொம்ப பலவிதமான கேள்விகளுக்கு, ரொம்ப விமர்சனம் பூர்வமான கேள்விகளுக்கு ரொம்ப எளிமையா உங்களுடைய பதில்களை வெளிப்படையா கொடுத்துருக்கீங்க. எங்களோட வந்து இந்த இக்கட்டான நேரத்தில் உங்களுடைய வருகையினையும் கருத்தினையும் பேசுறதுக்கு மிக்க நன்றி திரு கலாசந்திரம். மிக்க நன்றி. நன்றி நண்பர்களே, மீண்டும் ஒரு கொடி பறக்கிற நிகழ்ச்சியில் மற்றும் ஒரு ஆளுநர் சந்திக்கிறேன். அதுவரை உங்களுடைய விடைபெறுவது உங்கள் அருள்மொழிவர்மன். இணைந்திருங்கள். இது உங்கள் ஆதன் தமிழ்.